வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பாருங்கள் ரீசன்ட் ஸ்டோரிஸ் அதாவது சேவ் ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் ரீசன்ட் ஸ்டோரிஸுங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக என்னென்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து இது இங்கே இதில் காமிக்கும். இதில் பாருங்கள் பிக்சர்ஸு வீடியோஸ் வந்து தனியாக இருக்குது. உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணும்னா எந்த பிக்சர்ஸ் வேணுங்கிறத செலக்ட் பண்ணி மேலே டவுன்லோட் பட்டன் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும், கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதே போல் வீடியோ டேப்பில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வீடியோ இருக்கோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வீடியோ டேப்பில் போயிட்டேன், வீடியோ டேப்பில் போயிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன் பாருங்கள், டவுன்லோட் ஆயிரும். இது வந்து கேலரியில் போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பிக்சர்ஸ் வீடியோஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸ் அவங்க போட்டாலுமே அதை நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.